அந்த நேரத்தில் எனக்கு ஃபீல் பண்ணேன் ஸோ இந்த நேரத்தில் அம்மா இருந்திருந்தால் எப்படி இருக்கும் ஒரு பெரியவங்க வந்து பிளஸ்ஸிங் பண்ணி ஆயிரம் பேர் வந்து நீ கேட்டுமே ஒரு அம்மாவா நின் இருந்து எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னு இவ்வளோ பிரச்சனையே போயிருக்காது எதுவாக இருந்தாலும் அவங்க அம்மாட்ட பேசியிருப்பாங்க நீங்க பாத்து பாத்து இன்வைட் பண்ணதுல பண்ணதில் இருந்து யார் யாரெலாம் வந்திருந்தாங்க நீங்க நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க பட் ஸ்டில் இன்னும் யார் யாரெலாம் வந்திருந்தாங்க நீங்க வேற சொல்லியிருக்கீங்க மென்ஷன் பண்ணி வைரம் வைடூரியம்லாம் எடுத்துட்டு வாங்க அந்த மாதிரி கிஃப்ட்ஸோட வந்தவங்களும் சொல்லுங்க வந்த கிஃப்ட்ஸும் பத்தி நிறைய சொல்லுங்க காலையில ஆக்சுவலா வெட்டிங் வந்து நான் யாருமே பெருசா இன்வைட் பண்ணல முகூர்த்தத்துக்கு ஏன்னா சிம்பிளா வட பண்ணி ஏர்லி மார்னிங் ரொம்ப முகூர்த்தம் எந்திரிச்சு நம்ம போறதே கஷ்டம் இதுல மத்தவங்களை ஏன் கஷ்டப்படுத்துன்னு சொல்லி நான் எல்லாரும் இன்வைட் பண்ணதே ஈவினிங் ரிசப்ஷனுக்கு மட்டும் தான் இன்வைட் பண்ணேன் காலையில வந்து அக்கா சொல்றாங்க ரோபோ அண்ணா நான் கண்டிப்பாக வந்து அவங்க கரெக்டாக கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க நான் வந்துட்டாங்க நான் எதிர்பார்க்காம வந்தது ரமேஷ் கண்ணா சார் ரமேஷ் கண்ணா சாருக்கு நான் இன்வைட் பண்ணேன் ரமேஷ் கண்ணா சார் கூட ஷோ பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக பட்டிமன்றம் பேசணும் சார் இப்படி கல்யாணம் சார் வந்துருங்க அப்படியே நான் சண்டே காலையில் ஓகே ஓகே நான் வந்திருக்கேன் அப்படின்னா அவர் எங்கே வரப்போதாது இதுக்கு பிஸி ஷெடியூல் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா எனக்கு முன்னாடி அவர் வந்து இப்படியே உட்காந்துருக்காரு ஸ்டேஜில் கீழே என்ன இது சார் எனக்கு அந்த டைமில் அப்படி இப்படி ஒரு மனுஷங்கள்லாம் இருக்காங்களா இந்த ஃபீல்டில் அப்படின்ட்டு ஆனால் அதை காட்டிக்க முடியல ஏன்னா நமக்கு இந்த கல்யாணம் மனசுக்குள்ளே அனுப்பிச்சிட்டேன் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு சூப்பர் சார் நீங்கள் லைஃப்பில் எங்கே போனாலும் ஹாப்பியாகுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் அப்புறமா நம்ம பாலிமர் டிவி நியூஸ்டர் ரஞ்சித் அவ்வளோ அவ்வளோ நான் என்கேஜ்மெண்ட் கூப்பில்ன்னு கோச்சுக்கிட்டாரு ஓன் கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்பட்டது நான் எப்படி நீ என்ன இல்லாமல் என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் இல்லை இல்லிங்க அது சும்மா சிம்பிளாவா அப்படி இப்படின்னு சொல்லி நான் கல்யாணத்துக்கு காலையில் வந்ததுன்னு வந்துட்டார் அப்புறம் அக்கா வந்து ரொம்ப எளிமையாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் தான் பண்ணோம் ஈவினிங் வெட்டிங் தான் எல்லாரும் இன்வைட் பண்ண ரிசெப்ஷனுக்கு கூட்டம்னா கூட்டம் இப்படி ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சி மாநாடு மாதிரி ஆயிடுச்சு நெரிச்சிட்டாங்க எங்க ரெண்டு பேரும் நீங்க எதிர்பார்த்தத விட அதிகம் வந்துட்டாங்க இவங்க சைடு தான் அதிகமா இருந்தது கூட்டம் நிக்க முடியல போட்டோ எடுக்க பாவம் நிறைய பேர் ஸ்டேஜ் ஏற முடியல அது வேற கஷ்டமா போச்சு மழை வேற பயங்கர மழை டிராபிக் எல்லாருமே கஷ்டப்பட்டு ஷூ எல்லாம் மண்டபம் உள்ள அந்த இதுல தண்ணி ஷூவை கழட்டி இப்படி தலையில வச்சுக்கிட்டு உள்ள மண்டபத்துல வந்து மாட்டிக்கிட்டு வந்தாங்க நிறைய பேர் சொன்னாங்க என்னடா இப்படியாடா அடா பண்ணுவேன் பாவம் டிஎஸ்கே என்னமா இது கட்சி மாநாடு மாதிரி நடத்துற அப்படி நேத்து கூட சொல்லிட்டு அந்த கூட்டத்துல நாங்க எங்க இருக்குன்னு கூட தெரியல எனக்கு பொண்ணு மாப்பிள நாங்க இங்கதான் இருக்கோம் எனக்கு பழகிடுச்சு நம்ம போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து இவங்க முன்னாடி போயிட்டாங்க நான் பின்னாடி இருக்கேன்

அப்படி ஒரு கூட்டம் எதிர்பார்க்க முடியாத கூட்டம் வந்துடுச்சு கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷம் இப்போ ராமதர்னால அன்னைக்கு வர முடியல பாம்பதுலாம் உடம்பு செல்ல கால் அடிபட்டு இருந்துச்சு பட் கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஷோ போயிட்டா அடுத்த நாள் வீடு தேடி வந்தாரு வந்து வாழ்த்து ரெண்டு பேரும் விஷ் பண்ணி அக்காவும் அண்ணனும் வந்து அது மாதிரி தனசேகர் நாகராஜ் அவங்களும் வர முடியல ஷூட்டிங் சீரியல் ஷூட்டு வீட்டுக்கு மதுரை முத்தனா அவரும் வர முடியல ஸோ வீட்டுக்கு வந்து வாட்ச் கிஃப்ட் கொடுத்துட்டு அதெல்லாம் அந்த மாதிரி சில பேர் பார்த்துட்டுலாம் போனாங்க எங்களுக்கு பாதி கிஃப்டே நாங்க சொல்லாத கிஃப்ட் தான் எங்களுக்கு வந்தது என்ன அந்த போட்டோ ஃப்ரேம் போட்டோ ஃப்ரேம் பொக்கே எங்களுக்கு 25 வந்துச்சு இவருக்கு அங்கே போட்டு வந்துட்டோம் ஐயோ ஓகே வேற என்ன வால் கிளாக் 20 வந்துச்சு ஃபுல்ல வால் கிளாக்ங்க வால் கிளாக் தான் அங்க மாட்டறது தெரியல ஃபுல்ல வால் கிளாக் அப்பதான் அந்த சாமி சிலைகள் நான் ஓரளவு ஆன்மீகத்துல உள்ள போயிருந்தேன் அது இத்தனை பேரை வச்சு பூஜை பூஜதுல இத்தனை சாமி வைக்க முடியும் பிள்ளையாவது எட்டு பிள்ளையாது பிள்ளையாவது ஒரு பிள்ளையாவது வச்சுக்கோங்களேன் எட்டு பிள்ளையாது எட்டு முருகது பன்னெண்டு வெங்கடாசலபதி ராதா கிருஷ்ணா பன்னெண்டு ஃபுல்லாக சாமி சிலைகள் நிறைய வந்துச்சு கிளாக்கு நிறைய வந்திருக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் அதை தாண்டி ஒரு சில யூஸ்ஃபுல்லான கிஃப்டெல்லாம் வந்திருக்கு எனக்கு அப்ஸ்புடி ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் ஒரு லைட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அது க லைட்டு கரண்டில் கொடுத்தா அந்த மாதிரி ரோலிங்கில் இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருக்கும் அது நல்லா இருந்துச்சு அப்புறம் ஒரு பேகு லெதர் பேக் ஒன்று கொடுத்தாங்க அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி அந்த செட் ஒண்ணு கல்யாண மண்டபத்துல பாக்கணுமே என் கைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தக 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 பத்து வேதல பத்து மோதுறாங்�க தங்க மோதுறோம் எல்லாரும் எல்லா फ्रेंड्स தங்க தரையில வந்து மோதுறோம் நிறைய டைரக்டர் தாம்சன் சார் ரிங் போட்டாங்க சோ எல்லாரும் வரிசியா மோதுறோம் போட்டு அப்படி தக 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 ஏனா அவங்க ஆசியா போடுறாங்க நம்ம கழுத்தி வைக்க முடியல பெரிய வேதல நான் போட்டதே கிடையாது கல்யாண அனிக்கு போடுடா மோதுறோம் அத இத போடு அடுத்து இன்னொன்னு போட்டுக்கோ அடுத்து வெள்ளி மோதுறதா போட்டுக்கோ கை ஃபுல்லா இப்படி வச்சிட்டு அப்படி ஜாலியா

அதெல்லாம் ஆனால் ஃபுட்டு எங்கள் கேட்டரிங் அவரையும் சொல்றேன் ராகேஷ் நாதன் அவர் தான் கேட்டரிங் பண்ணி கொடுத்தாரு க்ரௌடு வர அவட்ட நான் சொல்லிட்டேன் ஆனால் என்னுடைய க்ரௌட் என்னால் நம்ப முடியாது நான் அன்பின் அடிப்படையில் மக்களை இன்வைட் பண்ணியிருக்கேன் வரலாம் வராமையும் போகலாம் நீங்கள் மினிமம் ஃபுட் பண்ணுங்கள் ஒரு வேலை வந்துடுச்சுன்னா அடுத்து இம்மிடியேட்டாக பற்ற வச்சுருங்க அப்படின்னு அதே மாதிரி க்ரௌடு ஏற 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 எங்களுக்கு ஒரு ஏழு மணி வரைக்கும் எனக்கு ஒரு டவுட் தான் செம்ம மலை நாங்கள் மேக்கப் போகணும்னு வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி இருக்குமா அந்த டைம் தான் வரோம் பார்த்தா யாருமே இல்லை செம்ம மலை காற்று படபடம் நடக்குது யோ யோ நடா இவ்வளவு புல்லி ஆமா வேஸ்டா போயிருமா யாருமே இல்ல ஓகே அம்மா பயந்துட்டோம் எனக்கு யாரும் இல்ல அவ்வளவுதான் ஃபுட் எனக்கு சரி வராங்க இல்ல கல்யாண ரிசப்ஷன் நடக்கும் ஆனா ஃபுட் வேஸ்டா போயிட கூடாது எனக்கு அதுதான் ஐயோ ஃபுட் வேஸ்டா பண்ணு மேல ஏத 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 அப்பதான் தெரியுது கிரௌடு எங்க இருந்து வந்தாங்கனே தெரியல ரியலி நைஸ் அவ்வளோ மக்கள் உங்க மேல அவ்வளோ அன்பா வந்திருக்காங்க இந்த டைம்ல அந்த மழையில ஆமா அண்ணா ஜிபி முத்தண்ணா ஓடி வந்துட்டாரு அவர் அங்க எங்க திண்ணவல்ல இருந்து ஃளைட் போட்டு வராரு புகல் பாலா ரோபோனா இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் ஏகப்பட்ட பேர் சோ ஸ்வீட் அவங்க வந்தாங்கல்ல உங்களுக்கு வந்து என்னோட ஃபேவரட் ஐ என்னோட கல்யாணத்துக்கு இருக்காங்க ஹாப்பி அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு இருந்தாங்களா இல்லை நீங்கள் இவர்கிட்ட யாரையாவது ஸ்பெஷலாக எனக்கு அவங்களோட ஃபேனுங்க நான் வரணும் அப்படின்ற மாதிரி யாராவது இன்வைட் பண்ண சொன்னீங்களா நான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல எதுவுமே சொல்ல அம்மாக்கும் அவங்களுக்கு தெரியும் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் பாதி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் தெரியும் அதனால ஓகே அப்படின்னு நீங்கள் ஃபைன் அப்படியே உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் எதுவுமே கிடையாது சில அது ஆமது வீட்டுக்கு வந்தார் கேட்குறது யாருன்னு தெரியுமான்னு யார் யார் அப்படின்னு நான் டிவியே பார்க்க மாட்டேன்

தாய் வீட்டு சீரன் அளவடை கண்கலங்க வச்சு ஒரு எமோஷனல் மூமெண்ட் எல்லாம் பண்ணாங்க அது கொஞ்சம் மறக்க முடியாத ஒரு தருணமா இருந்துச்சு ஏன்னா நம்ம அதே சேனல்ல அந்த ஒரு ஒரு ஆர்ட்டிஸ்ட்டோட பத்தோட போய் என்னென்னா உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் மூமெண்ட் பண்ணும்போது நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் ஒன்று நடக்கலையே நடக்குமா நடக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த டீமும் சேர்ந்து நமக்கு இப்படி ஒரு மூமெண்ட் பண்ணும்போது சொல்ல முடியாத ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு

அன்னைக்கு ஸ்டேஜ்ல போய் நிக்க வச்சதுதான் பயம் கிடு 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 கிட்டு நின்றுச்சு எனக்கு ஏதாவது பேசுங்க பேசுங்கன்றாங்க என்னால எதுவுமே பேச முடியல என்ன எனக்கு

ஹாப்பினஸ் மூமெண்ட் அந்த தாலி கட்டின அந்த இடத்துக்கு வரலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்க சொல்லலாம் எனக்கு அது வந்து ஃபீல் இல்லை பெருசா நான் ட்ரீம் பண்ணலாம் குட்டி குட்டியா இக்னோர் பண்ணிடலாம் ஆனா அந்த மூமெண்ட் நிறைய ப்ரெஷர் இருக்கும் எக்ஸ்ட்ரா கடமை தண்ணியே அறியாமல் சில நேரங்கள் வந்து நான் பார்த்துருக்கேன் பிக்சர்லாம் கண்ணீர் வரும் அழுவாங்க அந்த மாதிரி உங்களோட தாலி கட்டின மோமெண்ட்ல உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்துச்சு அந்த மோமெண்ட் எப்படி இருந்தது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்து பொண்ணு உங்க மனைவியாக ஆகுறாங்க உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது நம்ம பொண்ணையே கேட்டலாம்

ஓகே தாலி கட்டின அந்த மொமெண்ட் தான் வீட்டில இருந்து எஸ்கேப் பண்ண ஒரு ஹாப்பினஸா வீட்டில இருந்தா ஜெயில் மாரி இருக்கணும் அது பண்ணாத இது பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க எங்கேயும் விட மாட்டாங்க நான் இன்னும் எங்கேயும் கேட்க மாட்டேன் ஆக்சுவலி அவங்களையும் எதுவும் கேட்க மாட்டேன் அவங்க செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு செஞ்சிருவாங்க நான் அவங்க எங்க வீட்டுல வந்து நான் என்ன கேட்கறது அவங்களுக்கு தோணுதோ அவங்க எனக்கு செஞ்சிருவாங்க ரெண்டு நாள் கல்யாணம் ஆகி ரெண்டே நாள் தான் எங்களுக்கு தாலி வாங்குறதுக்காக போயிருந்தோம் கொல்சு அவரு தான் இந்த கொல்சு வாங்கி கொடுத்தாரு அவரேதான் வாங்கி கொடுத்தாரு இருக்கு நான் கேட்கல அவரேதான் வாங்கி கொடுத்தாரு சரி நம்ம அம்மா மாரி பாத்துக்கிறாரு இன்னும் கொஞ்சம் இதா ஆச்சு எனக்கு ஆனத விட அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கடைசியா வரும்போதுதான் அழுதுட்டேன் தாங்கவே முடியல என்னால எப்பவுமே பொண்ணு வீட்ல இருந்து பொண்ணு வரும்போது பொண்ணு மட்டும்தான் தான் அழுவாங்க இவர் சேர்ந்து அழுதுட்டாரு நீங்க அழுதிங்க தெரியல எனக்கு அவங்க அம்மா பார்த்தன ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆக்சுவலா ஆரம்பத்துல நான் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுவாங்க கொஞ்சம் டக்கு டக்குன்னு பேசுவாங்களா கோவப்படுவாங்க கோவப்படுவாங்க ஆனா எனக்கு அந்த கல்யாணம் அன்னைக்கு அவங்க அந்த இருந்த இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் பார்க்கும்போது அவங்கள சோ ஒரு பொண்ணா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பொண்ணு நல்லா இருக்கணும் அவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து கட்டி கொடுத்து அந்த அந்த அம்மாவும் அந்த பொண்ணு பிரித பாக்கும்போது ச பாவுல்ல இந்த அம்மா அப்படின்னு நினைச்சு எனக்கு அவங்கள பார்த்தா எங்க இல்ல எங்க பாட்டி கிட்ட இருக்காங்க

எதுவா இருந்தாலும் அம்மாகிட்ட கேட்டு கேட்டுதான் தான் சொல்லும் சொல்லும்போது நான் லைஃப்ல மாட்டிப்பேன் யோசிச்சுங்க நாளைக்கு காலை வரைக்கும் டைம் இருக்கு இப்ப கூட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க நைட்டு முந்தி நாள் நைட்டு பேசிட்டு இருக்கோம் யோசிங்க யோசிங்க காலையில வரைக்கும் டைம் இருக்கு இப்ப கூட நிறுத்திதலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லி இது வீட்ல போயிட்டு இருக்கு அப்ப அப்போ கல்யாணம் ஆமா அப்போ கல்யாணம் நடந்து நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது இவங்களுக்கு ஃபோன் பண்ண இவங்களையும் எடுக்கல இவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ண அப்பதான் சொன்னாங்க இங்க ப்ராப்ளம் இருக்கு அவர் அப்புறமா ஃபோன் பண்ணுவாருங்க சொல்லிட்டு வச்சுட்டாரு அப்புறம் கல்யாணம் முடிச்சு இப்போ மூணு நாள் கழிச்சு எல்லாம் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போதும் அவங்க அம்மா சும்மா சொல்கிறாங்க பாப்பா ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டு போமா அவர் போட்டு ஷூட்டிங்லாம் ஆகணும் என்ன கத்து அப்படி தான் மரியா வந்து ஒரு சந்திரமுகியா மாறினதை நான் பார்த்தேன் ஏய் என்ன நாலு அங்கே இருக்க முடியாது நான் போவேன் உங்கள்கிட்ட இருக்க சொல்றியா எனக்கு அவர் தான் முக்கியம் நீ அனுப்பலன்னா நாங்கள் டிக்கெட் போட்டு துபாய்க்கு போயிடுவோன்ட்டு அவங்க அம்மாவை என்னடா இது அதையும் இப்படிலாம் பேசுது என்னப்பா பண்ண அம்மா நான் எதுவுமே சொல்லி கொடுக்கலாமா அவங்களாதான் அவ்வளோதான் இருக்காங்க நான் ஒரே வந்து சொல்றேன் ஓகேவா நான் இப்போ உங்களோட அம்மாவை நினச்சிக்கோங்க கேரக்டர் மாறிட்டோம் ம் மரியா நீ வீட்டிலே இருந்துருமா மாப்பிள்ள ரெண்டு நாள் ஷூட்டிங் போயிட்டு வரட்டும் நீங்க இருமா ஒரு ஒரு வாரம் கூட இங்கே இருமா ஒரு வாரம் எல்லாம் இருக்க மாட்டேம்மா இங்கேயே ரெண்டு நாள் ரெண்டு நாள் கூட ரெண்டு நிமிஷம் கூட இருக்க மாட்டேம்மா நான் அவருக்கு போயிடுவேம்மா அப்படின்ட்டுருவேன் ஏமா நீ இருக்க மாட்டேன் நீங்கதான் இருக்கணும் மாப்பிள்ளை நீங்க போயிட்டு வாங்க மாப்பிள்ள ஷூட்டிங் துபாய் கூட போவாங்க மாப்பிள்ளை நீங்க நீங்கதான் இருக்கணும்மா ஒருவாரு குடியே போறேன் நான் எங்க தனியா அனுப்ப மாட்டேன் அவரு <laughs> nice so பாருங்க அந்த மொமெண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மத்த எல்லா அவர் காட்டுற கேர் உங்களுக்கு பட் உங்களுக்கு அந்த சொல்லுங்க நீங்க அந்த மொமெண்ட்ல தாலி கட்டும்போது அம்மாவை எவ்ளோ மிஸ் பண்ணீங்க ஆமா அது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அது தாலி தாண்டி அதுக்கு முன்ன நைட்டு நம்ம வீட்ல அந்த சாமிலாம் கும்பிடுவோம்ல அந்த நேரத்தில் எனக்கு ஃபீல் பண்ணேன் ஸோ இந்த நேரத்தில் அம்மா இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு பெரியவங்க வந்து பிளஸ்ஸிங் பண்ணி நாளைக்கு என் பையனுக்கு கல்யாணம் நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க என்ன இருந்தாலும் ஒரு தாய் இல்லைனா இல்லை தான் அது நம்ம ஆயிரம் பேர் வந்து நீ கேட்டுமே ஒரு அம்மாவாக இருந்து எங்கள் அம்மா இருந்தாங்கன்னு இவ்வளோ பிரச்சனையே போயிருக்காது எதுவாக இருந்தாலும் அவங்க அம்மாட்ட பேசியிருப்பாங்க இதுதான் விஷயம் என் பையனை கட்டி கொடுக்குங்க இது இதுன்னு பேசுவாங்க இங்கே பேச ஆள் இல்லை அதனாலதான் நாங்க சின்ன பசங்களா சேர்ந்து பேசி பேசி தான் இவ்வளவு பிரச்சனைகளே ஆரம்பத்துல வந்தது பட் ரொம்ப மிஸ் பண்ணோம் ஆனா தாலி கட்டும்போது போது எனக்கு அந்த டைம்ல பெரிய பிரச்சனை அந்த ஐயர் வந்து இதை போட்டு விட்டு இருந்ததா அந்த தான்

பாதி மந்திரத்தையும் விட்டுட்டாங்க ஆக்சுவலி பாதி பாதி விட்டுட்டாங்க எங்க கல்யாணத்துல பாதி தான் பண்ணாங்க வேற என்ன கல்யாணமே வந்து கோவிலில் நடக்கும்னு கடைசி நாங்க வைக்குமே பண்ணல ஏன்னா அவங்க கிறிஸ்டின்னால சர்ச்சில் பண்ணணும் நாங்க நான் சொல்றேன் எனக்கு ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல நீங்க எப்படி சொல்றீங்களோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆனா என்னன்னா அவங்க மதத்துல சில விஷயங்கள்லாம் இருக்கு ரூல்ஸ்லாம் இருக்கு ஸோ அங்க வேற்று மதத்துல இருந்து கல்யாணம் பண்ணா சில ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் நம்ம அது எதுவும் பண்ணால் பண்ண முடியாது அவங்க அம்மா ஃபஸ்ட்டு ஓகே பண்ணிடலாம் பண்ணிடலான்ட்டாங்க அப்படி பண்ணினா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது ஸோ கடைசியாக அப்படி பண்ண முடியாது பண்ணவும் கூடாது அப்படின்றாங்க என்னடா இது பண்ணால் அப்படின்னு பண்ணால் சரி ஓகே கோவிலில் பண்ணலாம் கோவிலில் பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஃபேமிலி சைடில் பிரச்சனை அது எப்படி நீங்கள் வந்து கோயிலில் கல்யாணம் பண்ணுவீங்கன்ட்டு நான் நேராக போய் வீட்டில் உட்காந்தேன் என்ன பிரச்சனை திரும்பி கோயில் வாங்க சச்சுமா கோயில் கடைசியை ஒன்று பண்ணுவோம் பேசாமல் ஆசிரமத்தில் போய் கல்யாணம் பண்ணலாம் அப்படி எனக்கு அது ரொம்ப ஆசை எனக்குனா எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆசை எனக்கு ஒரு ஆசிரமத்தில் போய் அவங்களோட என்னுடைய திருமணத்தை செலப்ரேட் பண்ணனும் அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணனும் அது ஒரு ட்ரீமாவே வந்துட்டு இருந்துச்சு இப்பதான் ஏன்னா இத ஆரம்பத்தை சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க யாருமே சோ நம்முடைய ட்ரீம் நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு நெய்ஸ் அவங்க போய் சொன்னேன் ஆமா பேசாம ஆசிரமத்திலே பண்ணிக்கலாம் ஹே நல்லா இருக்காது சூப்பரா இருக்கா ஓகேன்டாங்க அப்பா சரி எந்த ஆஷிரமம் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி அது ஒரு நாள் அப்படியே அதுக்கான சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் ஆஷ்ரம் அங்க இருந்து ஐயரை கூப்பிட்டு வரணும் அது இது நீங்க சொல்றதை விட அவங்க வாங்குறாங்க பெரும் கடைசி என்ன நடந்துச்சு எது நடந்தது தெரியும் அம்மா போன் பண்ணி அப்பா வடபள்ளி முது அட்வான்ஸ் கொடுத்துட்டா

ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸ்வீட் இன்றைக்கி உங்களோட கல்யாணம் இன்னைக்கு இவ்வளோ செலிப்ரிட்டிஸ் வந்து கலந்துக்கிறாங்க இன்றைக்கி நாஞ்சில் விஜய் நிறைய பேத்துக்கு பரிச்சயமானவராக இருக்கலாம் பட் உங்களோட அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட் இருக்குல்ல அந்த டைம் எல்லாம் அதை பற்றி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்களா ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை அந்த விஷயங்கள் எதுவும் தெரியுமா உனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது என்னை பற்றி நிறைய விஷயங்கள் போக போக இனிமே தானே பேசணும் இப்போ சொல்லுங்க இப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க ஏன்னா அந்த ஸ்ட்ரக்லிங் பீரியடையும் தெரிஞ்சுக்கும்போது தான் உங்களோட வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக எங்களுக்கும் தெரியும் அது சொல்லுங்க ஷக்லிங்னா என்ன சின்ன வயசுலயே அம்மா இழந்து சென்னைக்கு வந்தேன் நான் தனியாக தனியா அப்புறம் தங்கச்சி கூப்பிட்டு வந்து தம்பி செட்டில் பண்ணோம் ஸோ லைஃப்ல ஒரு அம்மா இல்லாத குழந்தையா வளர்ந்துட்டேன்

இந்த வாழ்க்கை கூட நான் நினச்சி பார்க்காத வாழ்க்கை எனக்கு இது சந்தோஷம் இதுதான் என்னுடைய சக்ஸஸ் இதுக்கு மேலே நான் என்ன ஆக ஆசைப்படுறீங்க அது போகும் அது அடுத்த லெவல் ஒன்று இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி நமக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கை இது நல்ல வாழ்க்கை இன்றைக்கி ஒரு வண்டி இருக்குது ஒரு மனைவி இருக்காங்க ஒரு குடும்பம் இருக்குது ஒரு வாடகை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு கட்ட வேண்டிய வாடகைக்கான படத்தை நான் சம்பாதிக்கிறேன் ஸோ நிம்மதியான வாழ்க்கை அதனால் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் இன்றைக்கி ஹாப்பி தட் இஸ் ரியலி நைஸ் எங்கள் கிட்டே வந்து இப்படி ஒரு வரியில முடிச்சிட்டாரு நாங்கள் கூட அவரோட அந்த ஸ்டார்டிங்லேருந்து அவரோட வீடியோஸ் அவரோட குரோத் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் உங்கள் கிட்ட அந்த ஃபஸ்ட் நைட் என்ன ஒன்னு வரவு இல்லைங்க அப்போ வந்து இந்த எல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கதை இதுயா சொல்லிருக்கலாம்லங்க அவளதாங்க என்னோட கேள்வி யார் எங்க ஃபஸ்ட் டேட்ல ஆமாங்க ஏன்னா நீங்க பேச फर्स्ट டேட் எங்க நடந்து சொல்லுங்க நான் நான் எங்க இருந்து 2 3 மணிக்கு தான் வந்து பர்த்தோம் ரிセプション க்라우ட் 1:30 வரைக்கும் அன்னைக்கு ஸ்டேஜ்ல நிக்கிறோம் டயர்டுனா பயங்கர டயர்டு ஈவினிங்லேருந்து நாங்கள் நின்றுக்கிட்டே இருக்கோம் க்ரௌட் வந்துட்டு இருக்கு இப்போ எனக்கு பாவம் பழகிடுச்சு பாவம் பாப்பா வேலை கஷ்டப்படுது தேர்ட்டிலேருந்து நின்று நான் என்ன பண்ணேன் தெரியுமா கொஞ்சம் வரங்க மண்டியில் நான் ரொம்ப ஹைட்டாக தெரியணும் என்னோட பொண்ணு ஹைட்டாக இருக்கக்கூடாதுன்னு கீழ்ஸ் வச்சு ஷூ வேலை வாங்கி போட்டுச்சேன் ஆசையாக அது என்ன கால் நிற்க முடியல வள்ளி ஆ ஏண்டா போட்டோம் அப்படின்ட்டு கால் வலிக்கு திடீர் திடீர்னு போய் உட்காந்துப்ப பாலெல்லாம் வரும்போது போய் படுத்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே நின்று இது பண்ணிட்டு இருந்தேன் அப்போதான் லேட் நைட் ஆச்சு அப்போ எல்லாம் முடிஞ்சு இப்போ என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக என்னென்னா மண்டபம் பின்னாடி கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது இது யாரா எடுத்துட எடுத்துடக்கூடாது இது எப்படி இது எப்படி சேஃபாக எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறது ஸோ அதையும் நான் தான் பார்த்துக்கணும் ஒரு மாப்பிளை பண்ணுற வேலையை பாருங்க இதெல்லாம் அங்கே நின்று பாப்பே சாப்பிட போகும்போதெல்லாம் நிற்கிறாங்களா ஏதாவது தம்பி அங்கே போய் நின்று பா அந்த கிஃப்ட் பாக்ஸ் தான் பார்த்துக்கப்பா எடுத்துட எடுத்துடக்கூடாது கொஞ்சம் கூட நின்றுக்கும் நின்று அப்ப எல்லாமே ட்ரெஸ் டிரெஸ்ஸும் கிஃப்ட் பாக்ஸ் இன்னும் ஏற்றலையா அப்போ நான் தான் கல்யாணம் முடிச்சு நைட்டு அது வரைக்கும் அந்த இதெல்லாம் போட்டுருந்தேன்ல ஷாதான் எல்லாம் கட்டிவிட்டு நார்மல் ட்ராக்ஸ் போட்டு ஒரு டவலை கழுத்தில் மாட்டிக்கிட்டு எல்லா கிஃப்ட் பாக்ஸையும் வண்டியில் ஏற்றிட்டு இருந்தேன் இந்த பொண்ணு பாவமா உட்காந்துச்சு மரியாதை கொஞ்சம் வெயிட் பண்ணுமா கிஃப்ட் மார்க்ஸ் பண்ணிட்டு ஏற்றிடலாம் சொல்லி எல்லாத்தையும் என் காரில் இருந்தேன் ஃபோட்டோகிராஃபர் அண்ணா நீங்கள் தானே நான் சொல்லிச்சு என்னென்னா கோலம் இது தம்பி மாப்பிள்ள விஷம் முடிஞ்சு போச்சு இப்போ நான் நார்மல் வேன் இதெல்லாம் ஏற்றி வைக்கணும் இதெல்லாம் என்னுடைய பொருட்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றிட்டு ஆக்சுவலாக அவங்க அம்மா வந்து இதுக்காக ஃபஸ்ட் நைட்டுக்காக விஜிபியில் ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அங்கே இருங்க அப்படின்ட்டு அப்புறம் நேரம் நைட் அதுக்கப்புறம் ஒரு டூ தேர்ட்டிக்கு அங்கே போய்ட்டு அப்புறம் அவங்க அம்மா கூட கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் எங்கள் ரூமுக்கு போனோம் எங்கள் ரூமுக்கு போனால் இந்த உச்சக்கட்ட கூட்டுதும் எல்லா ஃபர்ஸ்ட் நைட் இது நடக்கும் இந்த டெக்ரேஷன் பேரில் ஏதாவது ஒன்று பண்ணி வைப்பாங்க என் தம்பி என்ன பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு பூ போட்டு டெக்கரேஷன் பண்ணணும் சொல்லி உள்ளே போய் பார்த்தா பெட்டு ஃபுல்லாக பூ பெட் இவ்வளோனா இவ்வளோத்துக்கு பூ போட்டு வச்சுக்காங்க கஜ 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 கஜான்னு பூ மேலே ஏறி படுத்தா பூ காம்பளா தான் குத்துது என்னடா அதுக்கு இதில் எப்படிடா படுக்க முடியும் ஏன்டா அப்படி கொடுமை நான் மரியாதை ஒரு நிமிஷம் எழுதுமான்னு எல்லா பூவின் கீழே தள்ளி விட்டோம் ஒரு அரை மணி தள்ளி விட்டு பெட்ஷீட்லாம் வா இப்போ தூங்கு அப்படின்னு அன்னைக்கு போச்சு அந்த அவ்வளோ ஒரு காமெடி பண்ணி வச்சிருக்காங்க சேர்த்து சொல்றேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேட் பண்ணீங்கன்னா கம்மியா பூ போடுங்க கண்ணா அப்படின்னான்னு பூவை போட்டு அவங்க அவங்க நான் சொல்லிட்டேன் நிறைய பேர் சொல்ல முடியாம தவிப்பாங்க இந்த மாதிரி மாதிரி விஷயங்கள் அது பண்ணா பரவாயில்லங்க பக்கத்துல என்னது அது என்னது ஆப்பிள் அரைஞ்சு ஸ்வீட்டுங்க அரை கிலோ மைசூர் பாக்கு அரை கிலோ அறிவு இல்லை அதெல்லாம் உட்காந்து தின்னு இருக்கிறேன் ஏற்கனவே டயர்டு

இதெல்லாம் முடிச்சுட்டு அப்போ ஒரு ஹனிமூன் போகும் பார்த்தீங்களா அதுதான் எங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் அதனால அந்த காலத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா கூப்பிட்டு போவோம் என் ஒய்ஃப் ஹனிமூனுக்கு அதான் எங்க ஆனால் எங்கன்னு ஒரு பிளான் ஒரு ஐடியா இருக்கு உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் எங்க போனோம் ஏதாவது தீவு இல்லை பயங்கர ஒரு ஒரு சில் பிளேஸ் ஹில்ஸ் அந்த மாதிரி எது மொரிஷியஸ் போகணும்னு ஆசை மொரிஷியஸா ஹலோ அந்த ஒரு இடம் மட்டும்தானா இன்னும் வேற என்ன இருக்கு சொல்லுங்க கூட்டு போவாரு அவ்வளவுதான்

எப்படி வந்து கோபம் பண்ணணும் எப்படி கரெக்டாக வந்து ஒரு ஹேண்டில் பண்ணனும் அந்த மாதிரிலாம் ஓகேவா ஓகே ஃபை ஸோ மொரிஷஸ் ஓகே இல்லைன்னா மேப்பில் கொஞ்சம் நிறைய இடம் இருக்குது எதனால் சொல்லுங்கள் ஃபாரின்லாம் கூட்டி போவார் அதுதான் பார்க்கலாம் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு அதில் ஃபஸ்ட்டு மொரிஷஸ் ஓகே உங்களுக்கு என்ன விருப்பம்ன்றதையும் நான் கேட்பேன் நான் கொஞ்சம் பொதுவாக இருப்பேன் அதனால் உங்களுக்கு எந்த இடத்துல எனக்கு இங்கே வேணும் எனக்கு இங்கே வந்து போகணுன்னு ஆசையாக இருக்குது எனக்கு ஹதித்துவா அந்த மாதிரி இடங்களுக்கு போகணும் மணாலி போகணுன்னு ஆசை அந்த பனி இருக்குல்ல ஸ்னூஸ் அதெல்லாம் போய் நிற்கணுன்னு ரொம்ப ஆசை

நைஸ் நிறைய விஷயங்கள் போவேன் நமக்கு அப்படி தான் பழகிடுச்சு இன்னும் நம்ம ஃபீல்டில் இருக்கனா நிறைய ப்ரோக்ராம் போகல ஷோ போவோம்ல சரி ஷோ போகும்போது அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஷோவும் பண்ண மாதிரி இருக்கும் அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் இனி ஃபுல்லாக அவங்க எங்கூட தானே டிராவல் பண்ண போகிறாங்க அதனால நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு காட்டணும் இன்னும் எவ்வளோ இருக்கு இப்பவுமே எல்லாத்தையும் காட்டிட்டோம்னா அவ்வளோதானே நான் இதான் சூப்பர் நிஜமா அவர் இன்னும் வேரியஸாக பல பல நாடுகளுக்கும் அவர் ஷூட் போடணும் நீங்கள் அது கூடவே அப்படியே ஷூட் போடணும் அதுக்கு மாதிரி இந்த ஹரித்வார் இந்த மாதிரி ஹனிமூனுக்கு ஆன்மீக பயணமும் நீங்கள் போகணும் அப்படிங்கிறத நான் வந்து தடியாக விஷ் பண்ணிக்கிறேன் இனிமேல் அதே மாதிரி பாதி ஈவென்ட் ஷோ கொடுக்குற ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் தயவுசெய்து கப்பல் டிக்கெட்டாக போட்டு கொடுங்க அப்படியாவது நாங்கள் ஹனிமூன் வந்து விஷ் நிஜமா நீங்கள் ஹாப்பியாக நிறைய இடங்களை சுற்றி பார்ப்பீங்க அப்படிங்கிறத நான் விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் முதல்ல வந்து பானை இருந்ததே இப்போ பாருங்க கிரீடம் இருக்குது எப்படி விதவிதமாக எடுத்துகிட்டு வரீங்க இன்னும் நிறைய இருக்குது கிரியேட்டிவிட்டி சினி உலகம் மெடிக்கல் என்னங்க இப்பெல்லாம் சொல்கிறீங்க சரி ஓகே இப்போ விஷயம் வந்து என்னென்னா இந்த கிரீடத்தை உங்களோட ராஜாவுக்கு சூட்டி என்னோட லைஃப்லேயே இவர் தான் ராஜா ஏன்னா இந்த மொமெண்டில் இருந்து அப்படின்னு ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அவர் பண்ணதில் உங்களுக்கு அவர் ரொம்ப சைலண்ட்டாக சில விஷயங்கள் நோட் பண்ணி அழகாக சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கும் அதை வந்து நீங்கள் இது வரைக்கும் அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லாமல் இருந்திருக்கலாம் இது பண்ணிங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போலேருந்து முடிவு பண்ண நீங்கள் தான் எனக்கு யூ ஆர் ராஜா ஃபார் மை லைஃப்

எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் முடிச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க ஆசைப்படுறது அவங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போகணும் அம்மா வீட்டு தான் மிஸ் பண்ணுவாங்க நானும் அப்படி தான் எதிர்பார்த்தேன் ஆனால் மதியாக்கு எங்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல இல்லை எனக்கு நீங்கள் தான் வேணும் எனக்கு அம்மா வீட்டு கூட பரவாயில்ல அப்படின்னாங்க எனக்கு அப்போவும் தோணிச்சு இவங்க தான் நம்முடைய மகாராணி இந்த ஷார்ட் டைம்லேயும் நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டாங்களே இவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டாங்களே ஏதோ ஒரு வகையில் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டோம் அதனால் தானே அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய மகாராணியாக அவங்கள நான் வாழ்நாள் முழுவதும் ஏற்றுக்கிட்டு இந்த கிரீடம் என் மகாராணிக்காக நீங்கள் சொல்லுங்கள் இந்த மொமெண்ட் இந்த ஒரு விஷயம் நடந்தது இந்த விஷயம் எனக்காக அவர் பண்ணார் அப்படின்னு அந்த விஷயத்தை கொஞ்சம் ஃபுல்லாக சொல்லிட்டு அந்த மொமெண்ட் நல்லா சொல்லணும் இல்லை சொல்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன் ஓகே ஃபேமிலியை பார்த்துக்கிறார் நல்லா அவங்க சிஸ்டர் டாக்டர் பர்த்டே வந்தது அது கூட நல்லா செலிப்ரேட் பண்ணார் இப்போ கூட ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்களும் மற்றவங்களோடதும் எடுத்து கேர் பண்ணுறதுனால நீங்க வந்து உங்களுக்கு அவருதான் ராஜா அப்படின்றீங்க நான் வந்து இந்த காரணம் இது ஓகே அடிஷ்னலாக இன்னொரு ரெண்டு மூணு காரணம் கேட்பேன் உள்ள வச்சிருக்கீங்க மட்டும் பண்ண மாட்டீங்க வேற ஏதாவது சில ரீசன் இருக்கா இது அக்செப்டட் பட் ஸ்டில் இதை வேற ஏதாவது பாக்குறதுக்கு முன்னாடி என் பர்த்டேக்கு வந்து ஒரு வாட்ச் வாங்கி கலரில் ஓகே வெறும் வாட்ச் மட்டும் தான் வந்ததா இல்ல கூட சில வார்த்தைகளும் வந்ததா எந்த வார்த்தையும் வரல வெறும் வாட்ச் தான் வந்தது வாட்சும் வந்து கொடுத்தேன் அவ்வளோதானா ஏன்னா இந்த கொலுசு போடும்போது ஏதோ கால் பிடிக்கிறதுக்காக தான் அப்படின்னு கவிதையெல்லாம் சொன்னதா நீங்க சொன்னீங்கல்ல அதெல்லாம் இல்ல அந்த மாதிரிலாம் வாட்ச் போடும்போது கை பிடிக்கத்தான் அப்படின்லாம் வரல அது கிஃப்டாக தான் ட்ராக் பண்ணி தானே கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்களும் கேர் பண்ணிக்கிறாரு அண்ட் அடிக்கடி இந்த மாதிரி வந்து கவிதையெல்லாம் சொல்லி உங்களை சிரிக்க வைக்கிறாரு ஸோ ஈஸியாக ராஜா ஓகேவா அப்போ உங்கள் ராஜாக்கான பட்டத்தை அப்படி சூட்டிடுங்க இந்த கிரீடத்தை சூட்டிடுங்க

அவர் அதை சொன்னார் இவர் இதை சொன்னார் சீக்கிரம் வீட்டுக்கு வாருங்கள் வெளியே போகாதீர்கள் அப்படி என்று கேட்கக்கூடாது நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் போயிட்டு வாங்கள் மன்னா உங்களுக்காக வாசல் மீது விழி வைத்து நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டும் சரியா மகாதானி பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாண்ட் டு பே ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் உப்பு புலிகாரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் Max Hair Clinic, India's leading hair regrowth experts.